கடந்த சில தினங்களாக யூடியூப் போன்ற ஊடகங்களில், இன்னும் ஃபேஸ்புக் போன்ற ஊடகங்கள்லேயும், தமிழகத்தில் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற பிரபலமாக இருக்கிற மிகப்பெரிய அளவில் ஊழிய சாதனைகளை பின்னணியாக கொண்ட இரண்டு பேரை குறித்த விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சில விமர்சனங்களை நானும் பார்க்க நேர்ந்தது. ஒன்று, பீகாரில் ஜெம்ஸ் என்கிற ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக மிகப்பெரிய ஊழியங்களை நீண்ட காலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா அவங்க, இன்னொருத்தர் வந்து வேலூரை சார்ந்த ஆரோக்கிய உபதேசம் சவுண்ட் டாக்டரின்ஸ் அந்த பின்னணியில் ஊழியங்களை செய்கிற பிளஸ்ஸிங் யூத் மிஷனுடைய ஃபவுண்டர் ஆர் ஸ்டான்லி அவர்கள். இந்த இரண்டு பேரை குறித்தோ கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பல விதங்களில் விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதனுடைய பின்னில் தான் நான் சில காரியங்களை சொல்லுவதற்கு எனக்குள் நான் உணர்ந்தபடினாலும் அதை சொல்லுகிறேன். எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நிலைப்பாடு, ஒரு கருத்து, ஒரு சத்திய விளக்கம் தவறாக இருக்க வாய்ப்பு இருந்தால், அவங்களுடைய ஒரு ஸ்டாண்ட் இல்லை என்றால் அவங்க போதிக்கிற ஒரு விஷயம் அநேகருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற தன்மையுடையதாக இருந்தால், அநேகருடைய பக்தி விருத்திக்கு அதாவது பிரச்சனை ஏற்படுத்துகிறதாக இருந்தால், எவ்வளவு நல்ல ஊழியக்காரர்களாக இருந்தாலும் இதை குறித்து நம்ம சொல்லுகிற தவறல்ல. ஏன்னா இது யாராக இருந்தாலும் அவர்களுடைய சில போதனைகளோ உபதேசங்களோ வேறு ஏதாவது சில காரியங்களை அவங்க சொல்லுகின்ற காரியங்களோ அநேகருடைய பக்தி விருத்திக்கும் விசுவாசத்துக்கும் சத்தியத்துக்கும் முரண்பாடாக இருந்தால் அதை குறித்து நாம் விமர்சிக்கிற தவறு இல்லை, அது உண்மைதான். அதே நேரத்தில் சில ஊழியக்காரர்களை விமர்சிக்கின்ற பொழுது கொஞ்சம் அவர்களுடைய ஊழியங்களையும் அவர்களுடைய வாழ்க்கை பின்னணிகளையும் அவர்கள் செயல்பட்ட விதங்களையும் கூட நாம் கவனிக்க வேண்டிய தேவை உண்டு. விமர்சிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைத்தது என்பதற்காக மட்டுமே நம்ம விமர்சிக்க முடியாது. ஒருவருடைய நீண்ட நெடிய பயணத்தில் ஏராளமான நன்மையான காரியங்கள் மேலோங்கி இருக்கிற பொழுது சில குறைபாடுகள் இருக்க நேரிடுகிற பொழுது அந்த குறைபாடுகளை மட்டும் மையமாக வைத்து கொண்டு ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய ஊழியங்களையும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையும் நாம் தவறானதாக சித்தரிக்க சொல்லுகிற பொழுது மிகவும் நாம் அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தேவை உண்டு. பொதுவாக நாம் வாழ்கிற இந்த காலத்தில் கிறிஸ்தவம் என்பது பேரளவில் வந்து வேத அடிப்படையற்றதாகத்தான் இருக்கிறது. பெரும்பாலான ஊழியங்களும் சபைகளும் உபதேசங்களும் போதனைகளும் கிறிஸ்தவ மக்களும் வேத அடிப்படையற்ற ஒரு நிலைமையில் தான் இருக்கிறத பார்க்க முடிகிறது. எனவே தான் இன்றைக்கு சொல்லுகிறதாக இருந்தால் 90% அதிகமான சபைகளும் ஊழிய ஸ்தாபனங்களும் ஊழியர்களும் எல்லாமே வேத அடிப்படையற்ற ஒரு போலித்தனத்துக்குள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதுபோன்ற ஒரு சூழலில் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் இன்னும் ஆர் ஸ்டான்லி போன்றவர்கள் செய்கிற ஊழியங்களில் ஒரு வித்தியாசம் இருக்கிறதை எவரும் கண்டுபிடிக்க முடியும். அவர்களிடத்தில் மேலோங்கி இருப்பது ஒரு போலித்தனம் அல்ல என்பதை நாம் கண்டறிய முடியும். நீண்ட காலமாக ஊழிய செய்திருக்கிறாங்க. பீகாரை அடிப்படையாக அதை மையமாக வைத்து கொண்டு அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் செய்திருக்கிற ஊழியங்கள் மிகப்பெரிய சாதனைகளை கொண்டு சொல்லலாம். எல்லாருடைய ஊழியங்களிலும் போதனைகளிலும் உபதேசங்களிலும் குறைபாடுகளும் விமர்சிக்கத்தக்க காரியங்களும் வருவது இயல்பு தான். ஆனால் நாம் வந்து ஒரு ஊழியத்தை பார்க்கும் பொழுது ஒரு பகுதியை மட்டும் பார்க்கக்கூடாது, இதனை அடிப்படை என்னன்னு பார்க்கணும். நிறைய ஊழியங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சத்திய அடிப்படை இருக்காது, போலி கிறிஸ்தவம் தான் இருக்கும். அப்படிப்பட்ட அடிப்படை உள்ளவங்க நிறைய சாதனைகள் செஞ்சுருப்பாங்க. நிறைய கல்லூரி கட்டியிருப்பாங்க, ஸ்கூல் கட்டியிருப்பாங்க, நிறைய சபை கட்டியிருப்பாங்க, நிறைய தியாலஜிக்கல் காலேஜ் கட்டியிருப்பாங்க, நிறைய சோசியல் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவர்களை நம்ம பாராட்ட முடியாது. ஏன்னா சிலருக்குடைய பேசிக்கே ராங், ஒரு போலியான கிறிஸ்தவ அடிப்படையை சார்ந்து செய்வாங்க. அதனால் அப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் வி கேனாட் அப்ரிசியேட். ஏன்னா அடித்தளமே கிரவுண்டே சரி கிடையாது. ஆனால் தூரத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அகஸ்டி ஜெபகுமாருடைய ஊழியமாக இருந்தாலும் சரி, ஆர் ஸ்டான்லியுடைய ஊழியமாக இருந்தாலும் சரி, பல விதங்களில் சமகாலத்தில் நாம் பார்க்கின்ற பல்வேறு ஊழியங்களுடைய அந்த விதமாக இல்லை என்பதை கண்டுபிடிக்க முடியும். பல விதமான தியாகங்களோடு தான் பீகாரில் அந்த ஊழியங்கள் நிறைவேறினது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை அறிவிக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, நிறைய மிஷினரி லீடர்கள் இருந்தாலும் கூட நிறைய பேர் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் நிறைய காரியங்கள் டீல் பண்ணுவாங்க. எப்பொழுதுமே யாரையும் பாதிக்காத விதமாக தான் பேசுவோம். தங்களுடைய மிஷினரி ஸ்தாபனத்தை கச்சிதமாக கொண்டு செல்வதற்கு ஏற்றபடி எல்லாருக்கும் ஒரு நண்பர்களாக இருந்தால் செயல்பட விரும்புவோம். ஆனால் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தை பெரிய அளவு நடத்தி கொண்டிருந்தாலும்
மேடையில் ஏறி சில காரியங்கள் தவறாக இருக்கிறது, அவங்க எல்லா காரியங்களையும் தவறாக இருக்கிற எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சில காரியங்களை ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய காரியங்களே ஹைலைட் பண்ணியிருக்காரு சொல்லலாம், நிறைய மேடைகளில் நிறைய காரியங்கள் சொல்லலாம். அதுபோல் எல்லாரும் அறிந்த ஒரு ஊழியக்காரர், ஒரு பாப்புலர் ஃபிகராக இருந்து கொண்டு ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன் ரன் பண்ணி கொண்டு கிறிஸ்தவத்தில் இருக்கிற அடிப்படை தவறுகளை சுட்டி காட்டுகிறதுக்கு அநேகர் இல்லை. அதனால் அப்படி இப்போ அகஸ்டின் ஜெயக்குமார் போன்றவர்கள் நின்று சில காரியங்கள் தவறு, சில சபைகள் செயல்படுகிற விதங்கள் தவறு, சில ஊழியங்கள் செய்யப்படுகிற விதங்கள் தவறு, சில போதனைகள் போதிக்கப்படுகிற விதங்கள் தவறு, சில சுவிசேஷங்கள் சொல்லப்படுகிற விதங்கள் தவறு என்று சொல்லுகிற பொழுது அது வந்து சத்தியத்தின் மேலே ஒரு அன்பு இருக்கிற அடையாளமாகத்தான் இருக்க முடியும். இப்போ என்ன போன்றவர்களெல்லாம் சொன்னால் ஒரு சின்ன கூட்டத்துக்கு தான் ரீச் ஆகும். அது மட்டுமல்ல, ரொம்ப ஒரு பாப்புலரானவர் சொல்லுகிற பொழுது அதனுடைய வெயிட்டு வேறு. ஒரு சின்ன கருத்து சொன்னாலும் எல்லோரும் அதை சிந்திப்பாங்க. என் போன்றவர் சொல்லுகிற பொழுது நிறைய சொன்னாலும் கொஞ்சமாக தான் சிந்திப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் நிறைய காரியங்களை வந்து மேடையில் நின்று லட்சக்கணக்கானவர்களுக்கு போய் சேர்கிற அளவுக்கு சொல்லுகிற பொழுது பாராட்டத்தக்க விஷயங்கள் தான். இதில் சில குறைபாடுகள் எல்லாவற்றையும் நாம் வந்து அக்ரி பண்ணி போக முடியாது. பேசுகிற விதங்களாகிறது தான் சரி, உபதேசங்களாக சரி, போதனும் சரி, சில விதங்கள் இருக்குது, வித்தியாசம் இருக்க முடியும். ஆனால் ஒன்றை ஒரு ஊழியத்தையோ ஒரு ஊழியரை பார்க்குற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் பார்க்குறதில்ல, மேலோங்கி இருப்பது என்ன, அவருடைய அடிப்படை என்ன, அவருடைய அடித்தளம் என்ன, உண்மையிலேயே ஒரு போலித்தனமான ஒரு செயல்பாட்டை அடித்தளமாக கொண்டிருக்கிறாரா, இல்லை சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிற பொழுது சில குறைபாடுகள் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க வேணும். அந்த அடிப்படையில் தான் அகஸ்டின் ஜெயக்குமார் அவர்களை பார்க்க நேடுகிறது. ஆர் ஸ்டான்லி அவர்களோ நான் வாழ்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு சமநிலை போதனையை அவர் அளவிற்கு வேறு எத்தனை பேர் சொன்னாலும் சொல்ல முடியாது. நிறைய மாஸ் ரீச், அது மட்டும் ஒரு பெரிய மிஷன் லீடர், அவர் பெரிய அளவில் ஊழியம் செய்தவர், நிறைய மிஷனரிகளை எழுப்பினவர், ரொம்ப சாதனையான ஊழியங்களை செய்தவர். இன்றும் சவுண்ட் டாக்டர்னு சொல்லி, ஆரோக்கிய உபதேசம் என்று சொல்லி நிறைய காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் சொல்லுகிற எல்லாவற்றையும் நாம் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டுதான் ஆகும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் அவர்களுடைய அந்த போதனைகளில் உபதேசங்களில் மேலோங்கி இருப்பது சத்தியம் சார்ந்தவையா இல்லைன்னா போலி கிறிஸ்தவம் சார்ந்தவையா என்று தான் பார்க்க வேணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஸ்டான்லி அவர்களுடைய உபதேசங்களும் போதனைகளும் நிறைய பேருடைய கண்களை திறக்கிறதாகவும் சத்தியத்தை சரியாக காட்டுகிறதாகவும் அனைவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ச்சியடைய தூண்டுதான் இருக்கிறார். நான் அவரை பல சில முறை சந்தித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், அவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறேன். ஒரு பழைய காரை தான் இன்று வைத்து கொண்டிருக்கிறார், ஒரு பழைய வீட்டில் தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு இவ்வளோ பெரிய லீடராக இருந்தாலும் பணம் பொருள் சம்பாதிக்கிற நோக்குடன் அவர் ஊழியம் செய்யவில்லை என்பதை அறிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு. இது வந்து நடுநிலையில் பார்க்கறது, மற்றபடி ஒரு பக்க சார்பல்ல, அவர் ரொம்ப வேண்டியவர் என்பதற்காக அல்ல. இன்றைய ஊழியர்களுக்கு மத்தியில் அதெல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கி நான் தான் கடைசி வரை ராஜா என்று படிக்கு அதே வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை ஒப்படைத்து விட்டு இப்பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட பதில் சேர்ந்து ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார். இது போன்ற நிறைய நல்ல காரியங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம விவரித்து பேசுவது நேரம் இது வரல. இதன் மத்தியில் சமீப காலமாக சில விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த விமர்சனங்கள் பெரும்பாலும் அவருடைய ஊழியத்தினுடைய பல்வேறு பகுதியோடு சம்பந்தப்பட்டவைகள் அல்ல, அவருடைய உபதேசங்களோடு, அதாவது அகஸ்டின் ஜெயக்குமார் ஆர் ஸ்டான்லி போன்றவர்களுடைய மொத்த ஊழியத்தோடு சம்பந்தப்பட்டவைகளும் மொத்த போதும் சம்பந்தப்பட்ட ஒரு சில பகுதியை தொடுகிறார்கள். என்ன பகுதினா, சமீபத்தில் ஒரு நோட்டீஸ் வந்தது, அதில் வந்து ஐவகை ஊழியம் என்று சொல்லி ஒரு போஸ்ட் வந்தது. இதுதான் இப்பொழுது இவர்கள் இரண்டு பேரும் அதிகமாக விமர்சிக்கப்படுவது ஒரு காரணமாக இருக்கிறது. அதில் என்னென்னா, அவர் ஐந்து ஊழியக்களுடைய படம் அதில் இருந்து, பாஸ்டர் என்எல்ஜி சர்ச் பாஸ்டர் மோகன் அவருடைய படம், அப்புறம் வந்து பிரபலமான ஊழியர் மோகன் சி லாசரஸ் அவருடைய ஃபோட்டோ, அதில் வந்து அகஸ்டின் ஜெயக்குமார் அவருடைய ஃபோட்டோ, இன்னும் ஆர் ஸ்டான்லி அவருடைய ஃபோட்டோ, இன்னும் எசைக்கேல் ஃப்ரான்சிஸ் என்று சொல்லப்படுது தீர்க்க தரிசன முகாம் நடத்துகிற அவருடைய படம். இதன் மத்தியில் அந்த விமர்சனம் வருகிறது. என்ன விமர்சனம் என்று சொன்னால், எசைக்கேல் ஃப்ரான்சிஸ் போன்ற ஊழியர்களோடு சேர்ந்து, மோகன் சி லாசரஸ் அவரோடு சேர்ந்து, என்எல்ஜி மோகன் அவரோடு சேர்ந்து, ஆர் ஸ்டான்லி போன்றவர்கள் சமநிலையாக பேசுகிறவர்கள், சத்திய சார்ந்து பேசுகிறவர்கள், அகஸ்டின் ஜெயக்குமார் போன்று தவறை தவறென்று மேடையில் நின்று கொண்டே சொல்லுகிறவர்கள், இப்படிப்பட்ட ஒரு ஃபெடரேஷனுக்குள்ளே, இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ளே போகும் பொழுது அது அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்குமா என்கிற ஒரு கேள்வி எழுப்பி அதை சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போஸ்டர் வந்ததிலிருந்து நிறைய பேர் அவர்களை விமர்சிக்கின்ற விதம் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கவில்லை. அவர்கள் மொத்தத்திலேயே பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் சுய முன்னேற்றத்துக்காகவும் சுய பிரியங்களை நிறைவேற்றுவதற்காக தான் ஊழியங்களை செய்கிறார்கள் என்று காண்பிக்கின்றது போன்ற விமர்சனங்கள் இருக்குது. அதில் நிறைய விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இல்லை. இப்போ பிரச்சனை என்னவென்றால், இந்த போஸ்டர்லாம் அஞ்சு பேர் போட்டிருக்குதே, இதில் இவங்களும் சேரலாமா சேரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஓடிக்கொண்டிருக்கிறது.
இப்போ அந்த போஸ்டில் இருக்கிற பாஸ்டர் என்எல்ஜி மோகன் அவர்கள், அவர் வந்து எப்போவுமே வந்து ஒரு சமரசமான ஒரு மனநிலை கொண்டவர், யாரையும் பயந்து கொள்ள மாட்டார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார். இயேசு அழைக்கிறார் போன்ற தவறான ஊழியங்களோடு நீண்ட காலமாக அவருக்கு ஒரு நெருங்கின ஐக்கியம் உண்டு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதனுடைய ஆதரவாளர் தான். அவர் ஒரு பெரிய பிக் லீடர், சாதாரண லீடர் கிடையாது. அதனால் சத்தியமென்ற அடிப்படையில் அவர் வந்து உறுதியாக நிற்கிறார். சொல்லணும், பெரிய சாதனைகளின் பின்னால் இருக்கிற பெரிய சபைத்தலைவர், பெரிய ஒரு ஸ்தாபனத்துடைய தலைவர். அதனால் அவரை குறித்து நம்ம ஒன்று சொல்லுவார்கள். அடுத்தபடியாக மோகன்சலாசர் அவளை பார்க்கும் பொழுது வேறு ஒன்றும் கிடையாது, இயேசு அழைக்கிறார் ஸ்தாபனத்தினுடைய இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி. இயேசு அழைக்கிறார் ஸ்தாபனம் கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களைத்தான் அவர்களும் செய்து இப்பொழுது ஏறக்குறைய இயேசு அழைக்கிறார் ஸ்தாபனத்தை விட பெரிய அளவில் இவர்கள் தான் இன்றைக்கு காணப்படுகிறது, நிலை காணப்படுகிறது. எனவே அவர்களும் சத்தியத்திற்காக நிற்கிறவர்கள் என்ற அடையாளங்களை பார்க்க முடியாது. சத்தியம் டிவி, சத்தியம் தொலைக்காட்சி இப்படி நிறைய இருக்கலாம், ஆனாலும் சத்தியத்திற்காக நிற்கிறவர்கள் என்று சொல்லுகிற நிலைமை இல்லை என்பதான் உண்மை. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஐகல் ஃப்ரான்சிஸ் அவர்கள், இதுதான் நிறைய பேருக்கு நெருடல். என்றால் அவர்களுடைய ஊழிய முறைகளையும் போதனை முறைகளையும் உபதேச முறைகளையும் பார்க்கும் பொழுது அதில் நிறைய குளறுபடிகள், நிறைய கோளாறுகள், நிறைய தவறுகள், நிறைய குற்றங்கள், வேத அடிப்படையற்ற, வேத உபதேச எதிராக நிறைய காரியங்கள். அது மட்டும் இல்லை, கென்னது ஹேகின் போன்ற உலக பிரசித்தி பெற்ற தவறான ஊழியக்காரர்கள் கொண்டு வந்ததான அந்த சிரிப்பு அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய சிரிப்பு முறையை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அநேகரை வந்து, அதாவது ஒரு என்ன சொல்வது, சிரிக்க வைத்து, வேடிக்கை காட்ட வைத்து, அதை டிவியில் அங்கெல்லாம் போட்டு பிற மதத்தோர் மத்தியில் கிறிஸ்தவம் சிரிக்கத்தக்க அளவுக்கு, நான் அதாவது வேடிக்கை பேசத்தகுந்த அளவுக்கு, எள்ளி நகையாடத்தகுந்த அளவுக்கு நிறைய காரியங்களை செய்கிறோம் அந்த இசைக்கல் ஃப்ரான்சிஸ் அவர்கள். அவரும் அவருடைய மனைவியும் நிறைய நேரங்களை நடத்துகிற ஆராதனைகள், அபிஷேக கூட்டங்கள், சிரிப்பு அபிஷேக கூட்டங்கள் நடக்கும் பொழுது எந்த விதத்திலும் இவர்களை ஒரு கிறிஸ்தவ சத்தியத்துக்கு உட்பட்ட ஊழியர்கள் என்ற வேத அடிப்படை சொல்லவே முடியாது. ஆக இப்படிப்பட்ட இவர்களோடு ஆர் ஸ்டான்லி நிற்கிறாரே, அகஸ்ட் ஜோகுமான் நிற்கிறாரே என்கின்ற ஒரு எண்ணம் தான் அநேகரை விமர்சிக்க வைத்து விடுகிறது. இதில் அவரவருக்கென்று தனிப்பட்ட பார்வை இருக்கிறது. ஏன் இருக்கிறாங்க, அவங்க என்ன ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க, அதை அவங்க தான் சொல்லணும். April 11 இந்த கூட்டம்னு சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தில் அவங்க என்ன பேச போகிறாங்க, எப்படி நடந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது அது அப்புறம் தான் தெரிய முடியும். இதில் நாம் தலையிட முடியாது. நீங்கள் இங்கே தான் நிற்கணும், அங்கே தான் நிற்கணும், நம்ம யாரும் சொல்ல முடியும். ஆனால் நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆர் ஸ்டான்லி போன்றவர்கள் அவர்கள் போதித்த, எழுதின அந்த சத்தியங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்கள் என்னென்று நமக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். அகஸ்டின் ஜெவகுமார் அவர்கள் சில தவறுகளை வெளியரங்கமாக கண்டிக்கிற விஷயத்தில் அநேகர் இல்லையே ஒருவர் இருக்கிறாரே என்று சொல்லி நாம் சந்தோஷப்படும்படியாக ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். இப்படிப்பட்டவர்கள் இதுபோன்று சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களோடு இணைந்து நின்று, அதாவது சத்தியத்திற்காக நிற்கின்ற ஒரு அடையாளத்திற்கு சில குறைவை ஏற்படுத்தி விடுவார்களோ என்கின்ற ஒரு ஆதங்கம் அனைவருடைய இருதயத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு இதுதான் தருணம் என்ற அடிப்படையில் விமர்சிப்பதற்கு இதை சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். சில நேரங்களில் நாம் வந்து யாரை நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படி நம்ம சொல்லலாம், தேவன் தான் நியாயம் தீர்ப்பார். ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற நாம் நியாயம் தீர்க்கிறதில்ல. ஆவியை பெற்றிருக்கிறவர்களுக்கு சரியென்ற ஒன்றை சரியாக பார்க்க முடியும், தவறென்ற ஒன்றை தவறாக பார்க்க முடியும். அந்த சரியென்ற ஒன்றை சரியென்று பார்ப்பது நியாயம் தீர்க்கிறதல்ல, தவறான ஒன்றை தவறென்று பார்ப்பது நியாயம் தீர்ப்பதல்ல. ஒரு ஊழியக்காரருடைய ஊழியம் சரியாக இல்லை என்பதை தேவ ஆவியின் மூலமாக, சத்திய ஆவியின் மூலமாக யோவான் 16:13 சொன்ன விதமாக நாம் ஆராய்கிற பொழுது அதை தவறு என்று சொல்வது நியாய தீர்ப்பல்ல. எல்லாம் தேவன் தான் செய்வார்னால் அந்த தேவனுடைய ஆவி தான் நமக்குள் இருக்கிறது. வார்த்தைகளின் அடிப்படையிலே, சத்தியத்தின் அடிப்படையிலே, ஆவியின்படி நம்ம நிதானிப்பதற்கு நமக்கு உரிமை உண்டு. எனவே யாரை எவரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது என்ற அடிப்படையில் அல்ல. இன்றைக்கு இருக்கிற முன்னணியில் இருக்கிற பல தேவ ஊழியர்களை அவர் நாம் பார்த்து நிதானிக்க முடியும். அவர்கள் எப்படி எந்த சத்தியத்தில் நிற்கிறாங்க, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவர்களால் எவ்விதமான ஒரு கிறிஸ்தவ உருவாகி கொண்டிருக்கிறது எல்லாம் பார்க்க முடியும். எனவே யாரை நியாயம் தீர்க்கக்கூடாது என்கிறதான ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தவறான இடங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. தவறானதை தவறென்று தான் நாம் நியாயம் தீர்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய நமக்குள் கர்த்தர் கொடுத்த ஆவியினுடைய விளைவு. எனவே உண்மையின் அடிப்படையில் நாம் சிந்திப்பது ஒன்றும் தவறு அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. சில நேரங்களிலே நாம் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும், எல்லோடு இசைந்து செல்ல ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிற சத்தியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனாலும் சமாதானமாக இருப்பது என்பது சத்திய அடிப்படையில் தான். சத்தியம் எங்கே இல்லையோ, சத்தியம் எங்கே போதிய முக்கியத்துவம் பெறவில்லையோ, அப்படிப்பட்ட இடங்களிலே, அப்படிப்பட்ட இடங்களில் நிற்கிறவர்களோடு நாம் இணைந்திருப்பது ஒருபோதும் ஆரோக்கியமானதாக இராது.
யோசபாத் ஒரு நல்ல ராஜா தான், தேவனுக்கு பிரியமான ராஜா. ஆனால் ஒரு காலகட்டத்தில் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொன்னார், அதாவது தேவனை விரோதிக்கிறவர்களுக்கு நீ நண்பராகலாமா? இன்றைக்கி அநேக ஊழியர்காரர்கள் சத்தியத்தை புறக்கணித்து ஒரு தவறான அடிப்படையை பின்பற்றி தேவனுக்கு ஒரு விதத்தில் எதிராளிகளாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் யோசபாத்து போல இருந்தாலும் ஆகாபு போன்ற அன்றைக்கு அந்த ராஜாவோடு இணைந்த பொழுது தேவன் அதை விரும்பவில்லை. ஒரு காலகட்டத்தில் எல்லாரோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் 400 தீர்க்கதரிசிகள் இருந்தது. ஆனால் அந்த 400 தீர்க்கதரிசிகளுடைய அந்த ஐக்கியத்தை ஆண்டவர் விரும்பவில்லை என்றால் அது சத்தியம் சாராததாக இருந்தது. எனவே சத்தியம் எங்கே இல்லையோ, சிலருடைய ஊழியத்தில், சிலருடைய ஊழிய முறைகளில், சிலருடைய போதனைகளில் சத்தியம் இல்லை, சத்தியம் இல்லை, சத்தியம் இல்லை, தேவனுக்கேற்ற ஒரு செயல்முறை இல்லை என்பது தெரிகிற பொழுது நான் எங்கு நிற்பேன், யாரோடு நிற்பேன், நான் சரியாக இருப்பேன் என்ற ஒரு நிலைப்பாடும் அவ்வளவு ஆரோக்கியமானதாக இருக்காது. ஒருவேளை அது நம்முடைய மனதிற்கு ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட விதமாக நியாயப்படுத்துகிற விதமாக இருந்தாலும் சாதாரணமான மக்களுக்கு அது ஒரு தவறான உதாரணமாக மாறிவிடுவதற்கு வாய்ப்புண்டு. ஏனென்றால் சிலரை குறித்து அநேகருக்கு இருக்கிற எதிர்பார்ப்பும் ஆசையும் வாஞ்சியும் மிக அதிகமானது, அதற்கு சேதாவரம் வந்துவிடக்கூடாதே என்கிற உணர்வு கூட அநேகரிடத்தில் இருதயத்தில் ஒரு விதமான கேள்வி எழுப்பும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நிறைய பேர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, உபதேசங்களை, இன்னும் ஊழிய முறை எல்லாமே வந்து அவர்கள் சுயநலத்துக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று காண்பிக்க நிலைமை இருக்கிறது. அதில் நமக்கு சமநிலை இருக்க வேண்டும். நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்கலாம். ஸ்டான்லி போன்றவர்கள், அகஸ்டின் ஜெவகுமார் போன்றவர்கள், அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறதான அந்த என்ன சொல்வது ஒரு இமேஜ், அந்த இமேஜ் கெட்டுவிடக்கூடாதே. நாம் அவர்களை பெரிய தலைவர்களாக பார்க்க விரும்புகிறோம், அவர்கள் முன்னோடிகளாக இருக்க விரும்புகிறோம். அப்படிப்பட்டவர்கள் இவர்களும் இப்படியா என்று சொல்லுகிற நிலைமைக்கு போய்விடக்கூடாதே. ஜூலியஸ் சீசருடைய முடிவு ஒரு காலத்தில் எப்படி வந்தது என்பதை குறித்து ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தில் வரும். அதுபோல் நீங்களுமா அப்படிங்கிற நிலைமை வந்துவிடக்கூடாதே என்கிற ஒரு ஆதங்கம் நிறைய இடத்துல இருக்கிறது. ஆனால் அப்படி வந்துவிடக்கூடாதபடிக்கு இந்த இரண்டு தலைவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது. நாம் யாரையும் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்ய முடியாது, ஆசையை சொல்லாமே ஒழிய கட்டளிட முடியாது. அதே நேரத்தில் அவரவர்கள் ஒவ்வொரு காலங்களில் சில நேரங்களில் சிலர் சத்தியத்திலையும் ஒரு பக்கம் உறுதியாக இருப்பாங்க, இன்னொரு பக்கம் உறவுகள் என்று வருகிற பொழுது, தனிப்பட்ட நபர்கள் என்று வருகின்ற பொழுது அவர்களோடு அவர்கள் அந்த சத்தியம் சார்ந்த நிலைப்பால் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுகிற நிலைமையும் காணப்படும். இந்த காரியங்களையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது சில நேரத்தில் நமக்கு கொஞ்சம் ஆதங்கள் ஏற்படும். எனவே இன்றைய தமிழகத்தில் அநேகருக்கு சத்திய சார்ந்த நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்கிற இவர்கள் இன்னும் அந்த நம்பிக்கையே அநேகர் கொண்டிருக்கிறவர்களுக்கு எந்த இடர்தல் ஏற்படுத்தி விடக்கூடாது என்கின்ற ஒரு கரிசல் அநேகர் இருக்கிறது. அதுதான் முக்கியமே. வேண்டி அதற்காக இந்த ஒரு காரியத்தை வைத்து கொண்டு நாம் வாய்க்கு வந்தபடி விமர்சனம் பண்ணுவது, அவருடைய ஒட்டுமொத்த ஊழியங்களையும் நாம் கொச்சைப்படுத்தி பார்ப்பது, அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையும் நாம் எல்லாம் வந்து போலித்தனமானு சொல்வது அவர்கள் தவறு என்பதான் உண்மை. ஆக சத்தியத்திற்காக தங்களை கடைசி வரையிலும் அடையாளப்படுத்தி காட்டுகிற தலைவர்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள் என்று நாம் இன்னும் எதிர்பார்ப்போம். அதற்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நிறைவேற செய்வாராக.